டு த ஷோ சமையல் மந்திரம். நம்ம சமையல் மந்திரத்தில் இரண்டாம் பகுதியான தீர்வில் ஜில் ஜில் உளுந்தங்களி எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்களே பார்த்தீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில் மூன்றாம் பகுதியான ஆலோசனை. நம்ம ஆலோசனை பகுதியில் யார் எங்கேருந்து முதல் கடிதம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிஷா எழுதியிருக்காங்க தேனாப்பேட்டையிலேருந்து. வணக்கம் டாக்டர், எனது பெயர் நிஷா. டாக்டர், நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் ஒருத்தரோட வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டேன். ஆனால் அவர் ரொம்ப வெறித்தனமாக என்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு செக்ஸ் வெறி, அவருக்கு என்ன இவ்வளோ ஒரு செக்ஸ் வெறி இருந்ததோ அது எல்லாமே வந்து என்கிட்டே காமிச்சிட்டார். அதுக்கப்புறம் நான் யார்கிட்டமே வந்து செக்ஸே வச்சுக்கவே கூடாது, அவர் காட்டின வெறியில் நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது செக்ஸ் வெறி, அதாவது இவங்க வந்து யாரோடையோ வந்து ஒரு இல்லீகலாக ஏதோ ஒரு தொடர்பை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிஷா. இது வந்து மேலைய நாட்டு கலாச்சாரத்துக்கு ஓகே, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே பெண்கள்ன்றது வந்து இன்றைக்கி ஏன் இப்படி ஒரு மாறுபாடுன்னு நமக்கு தெரியலை. டேட்டிங்கிற போர்வையில் என்னென்னமோ நடக்குது, பிடிச்சா இருப்போம் இல்லையா, ஆமாம் ஒரு பாய் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் நல்லது கிடையாது. நம்மளோட இல்லற பந்தன்றது வந்து என்றைக்கு இணைக்க முடியாது, பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட அனுபவம், நிஷாவுக்கு ஏற்பட்ட அனுபவம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வெறித்தனமான, அது வந்து ஒரு வகையான நோய். சில ஆண்களுக்கு இந்த வெறி இருக்கும், அது வந்து காம வெறி, அதை எப்படியாவது தீர்த்துக்கணுன்றது தான். இவங்க தான் வந்து சில முரண்பட்ட இதிலெல்லாம் வந்து எதையாவது ஒரு பெண்ணை கடத்திட்டு போகிறது, கற்பழிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சியில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு வகையான காம நோய்க்கு அடிமையாக இருப்பாங்க. காம வெறி பிடிச்சி அலைகிறான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு அடிப்படையான ஆள்கிட்ட போய் இந்த நிஷா மாட்டிக்கிட்டாங்க. பாவம், இனிமேல் இவங்களை நம்ம மீட்டெடுக்கிறதே பல உளவியல் சிகிச்சைகள் பண்ணி தான் நம்ம மீட்டெடுக்க வேண்டியிருக்கோம். அவ்வளோ ஒரு சிரமமான ஒரு இது. இப்போ என்ன அப்படின்னா இவங்களுக்கு என்னென்னா இந்த வெறி, இந்த காம வெறி ஏன் உண்டாகுது அப்படின்னு பார்த்தா அவங்க வளர்ந்த சூழல் ஒன்று. அப்புறம் வந்து இது ஒன்றும் பெருசு இல்லை, யார்கிட்ட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம், அதை எப்படி வேணாலும் வந்து நம்ம செக்ஸுக்காக யாரை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மனோநிலையில் உள்ள ஒரு சைக்கோ அந்த ஆள். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக எரெக்ஷன் இருக்கும், நல்ல எரெக்ஷன் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த நபரோட உடம்பில் கல்லீரல் வந்து கிட்டத்தட்ட முழுமையாக கூட கெட்டு போயிருக்கலாம். பித்து பிடிச்சி அலையுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பித்து உடம்புல சேர்ந்து அதனாலையும் இருக்கலாம். இல்லை மது, புகை, போதை, பாக்கு, கஞ்சா, இந்த மாதிரி வஸ்துகள், போதை வஸ்துகள், உணர்ச்சியை தூண்டக்கூடியது, இதெல்லாம் வந்தாலும் எடுத்து 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 24 மணி நேரமும் செக்ஸு, அதே மாதிரி அவனுக்கு எண்ணமே எப்படி இருக்குன்னா 24 மணி நேரமும் 90 டிகிரியில் நிற்கணுன்ற எண்ணத்துலேயே அவன் இருப்பான். அப்படி ஒரு இதில் வந்து இவங்க அனுபவிச்சிட்டாங்க. பாவம் நிஷா, இதிலேருந்து நீங்கள் மீளணுன்றதான் எங்களோட வேண்டுகோள். கண்டிப்பாக வந்து இது வந்து மீளுங்க. இதில் நம்ம உணவு சொல்ல முடியாது, உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியும், இதோட இதை விட்டுடுங்க. ஆனால் வந்து செக்ஸ் என்பது எல்லா ஆண்கள்கிட்ட இருந்து வெறித்தனமாக வெளிவராது. உங்களுக்கு தேர்வான ஒரு நபர் கண்டிப்பாக இருப்பார், அவரை கல்யாணம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இதை இன்னைக்கூட நீங்கள் மறக்கணுன்றது எங்களோட எண்ணம், மறந்துடுங்க நிஷா. கண்டிப்பாக மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாகவே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். மனோகர் எழுதியிருக்காரு, கிருஷ்ணகிரியிலேருந்து எழுதியிருக்காங்க. வணக்கம் டாக்டர், டாக்டர் எனக்கு ஒரு டவுட்டு, உங்கள் நிகழ்ச்சி நான் பார்க்குறேன் நல்லா இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க, ரொம்ப நன்றி. டாக்டர், இந்த பெரியவங்க அதாவது ஒரு 40 வயது, ஒரு அந்த 40 ஒரு 50 வயதில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷனோ இல்லை பெரியவங்களோ ஒரு குழந்தைகிட்ட, அதாவது அவங்க செக்ஸ் வச்சுக்க முடியலையே என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையத்துக்கு மடியில் உட்கார வச்சுக்கிறது, குழந்தையவே சில்மிஷம் பண்ணுறது, சபல பேர் வழி அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கும் போது ஏதாவது பண்ணிட்டு இருக்குது அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குழந்தைகளிடமும் அந்த மாதிரி. அது ஏன் வந்து அப்படி வச்சுக்கிறாங்க, ஏன் அந்த பெரியவங்களுக்கு வந்து வாழ்ந்து முடிஞ்சாச்சு, ஏன் வந்து அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணங்கள் தோணணும்? அதாவது இதுலேயும் வந்து தன்னால் வந்து முடியாது, இயலாமை, ஒரு பெண்ணை வந்து கூப்பிட்டு போய் ஒரு இல்லீகலாக செக்ஸ் வச்சுக்க முடியாத ஒரு தன்மை, இல்லை தன்னோட துணையே வந்து தனக்கு வந்து ஒத்துழைக்க முடியாத அளவுக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு 40-45 ஒரு 50 வயசு ஆயிடுச்சு வீட்டம்மாவுக்கு, ஒய்ஃபுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. டாக்டர், அதே மாதிரி இப்போ ஒரு பெண்மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதவிடாய் வந்து ஒரு 40 வயதில் நின்றும், ஆமாம் ஒரு 40-45 வயசுல நின்றும். அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து அந்த விந்துக்கள் வெளியேறது வந்து ஒரு ஏஜ்ல இருந்து நிற்கும். இல்லை இல்லை அது வாய்ப்பே கிடையாது, 70, 80, 85 கூட போயிட்டு இருக்கும். அளவு மட்டும்தான் மாறுபடுமே ஒழிய மற்றபடி எல்லாமே ஒழுங்காக இருக்கும். ஆக இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரோட இயலாமை தான் காரணம். இயலாமைனா இருக்குது, ஆண்மைத்தன்மை இருக்குது. ஆண்மைத்தன்மை இருந்தால் கூட தன்னோட மனைவியிட்ட வந்து போக முடியாத சூழல் இருக்கலாம்,
அப்படி இல்லைனா தன் மனைவியை அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கலாம். இல்லை வந்து இவருக்கு வந்து வெளியில் வந்து யாரு கூடையாவது செக்ஸ் வச்சுக்கலான்ற எண்ணம், அந்த வெறித்தனம், நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்வி மாதிரி இந்த சபலத்தில் இது வந்து கொஞ்சம் சபலம் கலந்த வெறியும் வந்து இவருக்கு இருக்கலாம். இவர் என்ன பண்ணியிருப்பார், வெளியில் போகிறதுக்கு பயம், ஒரு வகையான மனோநிலை. ஆக என்னென்னா தனக்கு கீழே உள்ளது மற்றதை யார்ட்டையும் சொல்லாத ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கிறப்ப வந்து இந்த சின்ன குழந்தைகள் வந்து மாட்டிக்கும். சின்ன குழந்தைகளை வந்து மடியில் தூக்கி வைக்கிறது, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சபல பேர்வாளிகள் 60 வயசு 70 வயசில் ஒரு பேத்தியாக நினைக்கக்கூடிய, பேத்திக்கு மகளாக நினைக்கக்கூடிய பிள்ளைகளை கூட வந்து அவங்க வந்து காம இச்சைக்காக வந்து சில இதில் தடவுறது தொடுறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சில விஷயங்களுக்கு நாமளே வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு சிலர் வெறும் மிட்டாயை கொடுத்துட்டு கூட எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் வரக்கூடிய அளவு கூட, அங்கிள் என்ன பண்ணுன்னு சொல்லாதான்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் சபல பேர்வர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நாம் தான் உஷாராக இருக்கணும், நாம் உஷாராக இருக்கணும். இது ஒரு வகையான நோய் தான். இவங்களும் வந்து திருந்தலாம். இவங்களையும் எப்படி திருத்தலாம்னா, இவங்களும் அவங்க உணவு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த நெறிகட்ட முறைகட்ட உணவுகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நல்ல ஆத்ம சுத்தி தரக்கூடிய சில உணவுகள் எல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டா அந்த வயசுக்கு தகுந்த ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்கலாம். மவனை எங்கேயாவது மாட்டினா அப்புறம் அவ்வளோதான், அதோடு சரி. ஆமாம், அதனால் வந்து அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இவங்கெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிடுவாங்க சபல பேர்வழிகள். கண்டிப்பாக பார்க்காதவங்களுக்கு பார்த்தவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது 100% சொல்லுவாங்க. அவர் மூலிமா அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி பெரியவங்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி உலகத்துலேயும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 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 சென்சஸ்லாம் வந்து மாறணும் அப்படின்றதான் எங்களுடைய கருத்தும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் சரி, நீங்கள் பார்த்தவங்க மற்றவங்களிடமும் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சமையல் மந்திரம், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், மதுரை வாயில், சென்னை 695. இமெயில் முகவரி: feedback@captainmedia.in. நம்மளுடைய நிகழ்ச்சியில் அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை பகுதியில் நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். மீண்டும் உங்களை நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அண்டில் தன், பை ஃப்ரம் நந்தின் பவர். டேக் கேர். உணர்ச்சி கொந்தளிப்பை அடக்குவதற்கு ஒரு அற்புதமான வழி தான் சுய இன்பம். வாழ்க்கை எதிர்காலம் இதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக வாய்ப்பு உண்டு. காமம் பொங்கும் ஆனால் கட்டில் நொறுங்கும். எப்போ பார்த்தாலும் கையை கீழே போய்கிட்டு இருந்தா வேற என்ன, வேற வாழ்க்கையில் மேலே போக வேணாமா? அது வெளியேறும் போது அந்த உடலில் வந்து ஏதாவது பாதிப்புகள் வருமா? இவங்க வந்து ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா அவங்க சிக்குன்னு இருப்பாங்க, எப்பவும் கிக்குன்னு இருப்பாங்க. ஏதாவது லிவர் பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் கூட அதீத செக்ஸ் நாட்டம் வரும். எங்களுக்கு ஒரு காமவர்தம் செஞ்சு கொடுங்க டாக்டர். இந்த நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: சமையல் மந்திரம், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், மதுரை வாயில், சென்னை 695. இமெயில் முகவரி: feedback@captainmedia.in.